எல்லோரும் அந்த பங்களாவை நோக்கி திரும்பினர். அப்பொழுது சற்று தொலைவில் யாரோ நடந்து வருவது தெரிந்தது. வர்றதுதான் டேவிட். வேரேரா சொல்ல, நீங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? புஷ்பராஜ் டேவிட்டிடம் கேட்டார். நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இவகிட்டையும் நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், அந்த மனிதருக்கு மரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட மோசமான மனுஷங்களோட ஆவி ஒருபோதும் பூமியை விட்டு போகவே போகாது. அது அழிஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்லைனா யாரோட உடம்புக்குள்ளேயாவது புகுந்து திரியும். ஜால்வின் துறைய எங்க அப்பா பார்த்திருக்கார், டேவிட் நெகிழ்ந்த குரலில் சொன்னார். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இந்த இடத்துக்கு வரும்பொழுது என் அப்பா உயிரோட இருந்தார். ஜால்வின் துறைய பார்த்த மறுநாள் தான் அவர் இறந்து போனார். அவர் பயந்ததுனால தான் இறந்து போனதா எல்லாரும் சொன்னாங்க. டேவிட் தன் மகளை பார்த்தபடி பேசினார். நான் அதையெல்லாம் நம்பல. அதெல்லாம் கிடக்கட்டும். இப்போ உங்க பொண்ணு தப்பிச்சிட்டாலே அது போதும். அவ கண்ணு திறந்த பிறகு மிச்ச விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புஷ்பராஜ் சொல்ல, சூசன் சூசன் அப்பா வந்திருக்கேமா? அவளை நெருங்கிய டேவிட் அழைத்தார். நல்ல காற்றோட்டமான இடத்தில் படுத்திருந்த சூசன் மெதுவாக கண்களை திறந்தாள். உன்னால எழுந்து உட்கார முடியுமாமா? முடியும்பா. அவள் எழுந்து உட்கார்ந்தாள். தான் முற்றிலும் புதிய ஓரிடத்தில் இருப்பதை அப்பொழுதுதான் அவள் உணர்ந்தாள். வியப்பு நிறைந்த விழிகளுடன் அவள் தனக்கு சுற்றிலும் நிற்பவர்களை பார்த்தாள். இது எந்த இடம்? அவள் கேட்க, நம்ம முதலாளி வீடுதான். சரிவா, நம்ம போகலாம், டேவிட் சொல்ல அவள் எழுந்து நிற்க சிரமப்பட்டாள். டேவிட் அவளுக்கு உதவினார். இந்த ராத்திரி நேரத்துல போகணுமா? பெரேரா கேட்க, அதுக்கு என்ன, பரவாயில்ல, இந்தாமா இந்த மழைக்கோட்டை போட்டுக்கோ. டேவிட் தான் அணிந்திருந்த கோட்டை கழற்றி அவளிடம் கொடுத்தார். அவள் அதை வாங்கி அணிந்து கொண்டாள். இந்தாங்க மிஸ்டர் டேவிட், இந்த டார்ச் லைட்டையும் கொண்டு போங்க. பெரேரா மேஜை மீது இருந்த லைட்டை அவரிடம் நீட்டினார். வெளியே அப்பொழுது மழை பெய்து கொண்டிருந்தது. அவ்வப்பொழுது மின்னல்கள் கண் சிமிட்டி கொண்டிருந்தன. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடிந்ததை தவிர யாருக்கும் எதுவுமே புலப்படவில்லை. நள்ளிரவு தாண்டி வெகு நேரம் ஆகிவிட்டிருந்தது. புஷ்பராஜும் கதிரும் பெரேராவின் அவுட் ஹவுஸை நோக்கி நடந்தனர். இங்கு நடக்கிறதெல்லாம் ரொம்பவும் ஆச்சரியமான சம்பவமா இருக்கு, கதிர் பேச. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே, இந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் மூட நம்பிக்கை உள்ளவங்கன்னு. புஷ்பராஜ் பதிலளித்தார். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா சூசன் எப்படி அந்த பங்களாவுக்குள்ள வந்திருப்பா? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல என்னமோ ரகசியம் இருக்கு. பொழுது விடிந்த பொழுது பெரேராவின் வேலைக்காரர் 2 கப் காஃபியுடன் அவர்களை எழுப்பினான். உங்க முதலாளி என்ன பண்றார்? புஷ்பராஜ் கேட்க, விடியற் காலையிலேயே எங்கேயோ கிளம்பி போயிட்டார். யாரோ ஒருத்தர் கார்ல வந்து அவரை கூட்டிட்டு போனார். பெரும்பாலும் அவர் வீட்டில் இருக்கிறதே இல்லை. அப்படி அவர் எங்கே தான் போவார்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கே திரும்பி வந்துருவாரா? ஒன்றும் சொல்லலை, உங்களை நல்லா கவனிச்சுக்க சொன்னார். முதல்ல இப்படி உட்காருங்க, உங்ககிட்ட நாங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு. கதிர் சொல்ல, சாயந்தரமா வர்றேனே, இப்போ நிறைய வேலை இருக்கு. சாதாரணமாக பகல் நேரத்தில் நான் கொஞ்சம் கூட ஓய்வாக உட்கார முடியாது. வேலைக்காரர் சொல்ல, சரி உங்கள் சௌகரியம் அப்படி செய்யுங்க, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக வாங்க, நாங்கள் உங்களுக்காக காத்துட்ருப்போம். வேலைக்காரர் வெளியேறினார். வேளா வேலைக்கு டிஃபன் சாப்பாடு என ஒவ்வொன்றும் தவறாமல் வந்து கொண்டிருந்தன. மாலை நேரமாகியும் பெரேரா வந்து சேரவில்லை. இரவு 9 மணியான பொழுது வேலைக்காரர் வந்தார். இனிமே எனக்கு ஓய்வு தான், இப்போ கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். வேலைக்காரர் தரையில் சம்மணமிட்டு அமர்ந்தார். அதற்குள் இரவு சாப்பாட்டை முடித்து விட்டிருந்த புஷ்பராஜும் கதிரும் வேலைக்காரரின் கதையை கேட்க உட்கார்ந்தனர். புஷ்பராஜ் சிகரெட் பாக்கெட்டை திறந்து ஒரு சிகரெட்டை எடுத்து வேலைக்காரரிடம் நீட்டினார். அதை அவர் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார். பற்ற வைத்து கொண்டனர். நீங்க இங்க வேலைக்கு வந்து எவ்வளவு நாளாகுது? புஷ்பராஜ் கேட்க, அந்த அவுட் ஹவுஸ் பெரேரா பங்களாவின் மேற்கு புறம் இருந்தது. தனியாக கட்டப்பட்டிருந்த அந்த சிறிய கட்டடத்தை சுற்றிலும் சவுக்கு மரங்கள் வளர்ந்திருந்தன. பெரேராவின் பங்களாவையும் அவுட் ஹவுஸையும் பெரேரா
தன் நேரடி கண்காணிப்பில் கட்டியிருந்தார். நான் வந்து வந்ததெல்லாம் இல்லை, நான் பிறந்ததே இங்கே தான். அப்படின்னா? என் அப்பாவும் இதே வீட்டில் வேலை செஞ்சவர் தான். அவர் அப்பா அதான் என் தாத்தா ஜால்வின்துரை கிட்ட வேலை செஞ்சவர். அந்த பங்களாவுக்கு சொந்தக்காரரான ஜால்வின்துரை கிட்டையா? கதிர் கேட்க, ஆமாம், அந்த துரை தான் எங்கள் தாத்தாவை இங்கே கூட்டிட்டு வந்தாராம். அவர் கோபக்காரர், இங்கே வந்த பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஜால்வின் துரையை பற்றின கதைகள் உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டது தான். என்னவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? துரை ரொம்பவும் பயங்கரமானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். யார் பார்த்தாலும் பயப்படக்கூடிய உருவமாம் அவரது. ரொம்பவும் மோசமானவர்னு சொன்னாங்க. நிறைய பேர் அவரோட துப்பாக்கிக்கு பலியாகியிருக்காங்க. அந்த பங்களாவை சுற்றி இருக்கிற ஆழந்தெரியாத குழிகளில் ஏராளமான பிணங்களை வீசியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தங்கத்தை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்கிறது தான் அவரோட வேலையாம். அதுக்காக நிறைய பேரை வேலைக்கு வச்சிருந்தாராம். இந்த இடத்துல இருந்து யாராவது தப்பிக்க நினச்சா துரைக்கு அது தெரிஞ்ச உடனேயே அந்த நபரை சுட்டு கொண்டுடுவாராம். இந்த இடத்துலையே புதைச்சிருவாராம். அதே மாதிரி எத்தனையோ பெண்களை துப்பாக்கியாலேயே அடித்து கொன்னிருக்காராம். இதையெல்லாம் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கார். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து பேசி கொண்டிருந்தார் வேலைக்காரர். சமீபத்தில் இப்படி நம்ப முடியாத சம்பவங்கள் எதுவும் நடந்ததா ஞாபகம் இருக்கா? எவ்வளவோ பேர் எவ்வளவோ கதை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இப்போவும் அந்த பங்களா பக்கம் ராத்திரி வேலைகளில் யாரும் நடமாடுறதில்லை. அவ்வளவு பயம். துரையோட ஆவி அந்த பக்கம் அலைஞ்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் சில சமயம் அந்த பங்களாவில் என்னமோ வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? உண்மைதான். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வெளிச்சம் தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதெல்லாம் வெறும் பிரம்மையாக இருக்கும். புஷ்பராஜ் அந்த பங்களா இருந்த பகுதியை பார்த்தபடி பேசினார். மணி 11 மேல் ஆகிவிட்டிருந்தது. வேலைக்காரருக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது. தூக்கம் வருது சார், மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாமே. அவர் எழுந்து வெளியே போனார். அவர் சொன்னதில் ஏதாவது உண்மை இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? கதிர் கேட்க, உடனடியாக நாம் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது. நிறைய விசாரிக்கணும். இங்கே என்னென்னமோல்லாம் நடக்குது. இதுக்கு பின்னால் யாரெல்லாமோ இருக்கிறதா தோணுது. ஒரு வேலை செய்கிறீங்களா? நீங்கள் தூங்காமல் இருக்கணும். இந்த பங்களாவுக்கு யாராவது வர்றாங்களான்னு பார்க்கணும். நான் ஜால்வின்துரை பங்களாவுக்குள்ளேயே போய் சோதனை போடுறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போனால் சில சமயம் சோதனை பலன் இல்லாமல் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் பெரேரா வந்தால் நம்ம தேடுவார். உங்கள் கிட்டே கேட்டால் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள். நாம் ரெண்டு பேருமே இங்கே இல்லாமல் போயிட்டா அவருக்கு ஏதாவது சந்தேகம் வரலாம். சரி, உங்கள் யோசனை எப்படி செய்யலாம்? கதிர் ஒப்புக்கொண்டார். புஷ்பராஜ் தனது ரிவால்வரை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். கருமையான மழைக்கோட்டு அணிந்து கம்பளியாலான தொப்பி ஒன்றை அணிந்து கொண்டார். சட்டென்று பார்த்தால் எவரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேடமாக இருந்தது அது. வெளியே இருட்டு மிகவும் கடுமையாக இருந்தது. எதற்கும் இருக்கட்டும் என்று பென்டார்ச்சையும் எடுத்து கொண்டார். நான் புறப்படுறேன். பங்களாவுக்கு போய் சேர்ந்துட்டா டார்ச் லைட்டை 3 எரிய விட்டு அடையாளம் காட்டுறேன். புஷ்பராஜ் கதிரிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டார். ஒற்றையடி பாதையில் நடக்க தொடங்கினார். அன்று மழையோ இடியோ மின்னலோ எதுவும் இன்றி வானம் அமைதியாக இருந்தது. புஷ்பராஜின் நோக்கத்துக்கு இந்த சூழ்நிலை உதவவே செய்தது. தான் அந்த பங்களாவுக்கு போவதை யாரும் அவ்வளவு சுலபத்தில் பார்த்துவிட முடியாதே, அதுவே அவருக்கு ஆறுதலாக இருந்தது. இன்னும் அரை மணி நேரத்திற்குள் நிலவு மலைமுகட்டுக்கு வந்துவிடும். எனவே அவர் வேக வேகமாக நடந்தார். நிலா வெளிச்சம் பரவிவிட்டால் அந்த மலையடிவாரம் வெளிச்சத்தில் மூழ்கிவிடும். அதற்குள் பங்களாவின் காம்பவுண்டை அடைந்துவிட வேண்டும். காம்பவுண்டுக்குள் ஃபைன் மரங்கள் இருப்பதால் எப்படியும் தப்பித்து விடலாம். 15 அவர் பங்களாவை நெருங்கினார். அமைதி அந்த பகுதி மொத்தத்தையும் ஆக்கிரமித்திருந்தது. வரைந்து வைத்த படங்களைப் போல் மரங்கள் அசைவற்று நின்றிருந்தன. மெல்லிய தளிர் இலையை அசைக்கும் அளவுக்கு கூட காற்று இல்லை. புஷ்பராஜ் பங்களாவின் வரண்டாவிற்கு வந்தார். அவுட் ஹவுஸை நோக்கி 3 டார்ச் லைட்டை அடித்து காட்டினார்.
பங்களாவின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். நுழைந்தவர் கதவை மூடி உடனே தாழிட்டார். பென் டார்ச்சை எரியவிட்டார். ஜால்வின் துரையின் போட்டோ. அந்த கண்கள் தன்னை உற்று பார்ப்பதாக புஷ்பராஜுக்கு தோன்றியது. அந்த கண்களுக்கு உயிர் இருப்பதாக தெரிந்தது. குரூரம் நிறைந்த கண்மணிகள். புஷ்பராஜ் சோஃபாவில் அமர்ந்தார். நில ஒளி மெதுவாக பரவத் தொடங்கியது. மறுபடி அந்த படத்தை நோக்கி டார்ச் லைட்டை அடித்தார். ஜால்வின் துரையின் படத்தின் மேற்புறம் அதிசயமான ஒரு காட்சியை அவர் கவனித்தார். அந்த புகைப்படத்தின் மேற்புறம் தென்பட்ட காட்சி முதலில் சுவாரஸ்யமானதாக தோன்றினாலும் பிறகு அது அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவே செய்தது. அசாதாரணமான பருமனுடன் இருந்த எலி ஒன்று அங்கிருந்தவாறு அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தது. அதன் கண்கள் இரண்டும் வைரக்கற்களைப் போல் ஜொலித்தன. துரையின் கண்களும் அந்த எலியின் கண்களும் ஒரே மாதிரியாக இருப்பதாக புஷ்பராஜுக்கு தோன்றியது. அவை இரண்டிற்கும் ஏதோ ஒரு பிரத்யேக தன்மை இருப்பதை கண்டறிந்தார். எலி வந்த அதே வினாடி துரையின் கண்களின் பளபளப்பு குறைந்தது போல் தோன்றியது. அதுவரை அந்த போட்டோ உயிருள்ளது போலிருந்தது. ஆனால் எலி அங்கு வந்து சேர்ந்த பிறகு புகைப்படத்தில் இருந்த உணர்ச்சிகளின் தீவிரம் அப்படியே எலிக்கு மாறிவிட்டது. முன்னொரு சமயம் கேள்விப்பட்ட கதை சட்டென்று ஞாபகம் வந்தது புஷ்பராஜிற்கு. நீதிபதி ஒருவரின் ஆவியொன்று எலிக்குள் புகுந்து கொண்ட கதை. அதேபோல் ஜால்விந்துரையின் ஆவியும் எலிக்குள் புகுந்திருக்குமோ? அப்பொழுதும் டார்ச் லைட் புகைப்படத்திற்கு நேராக வெளிச்சம் சிந்திக்கொண்டிருந்தது. எலி அசைவற்றதாக அவரை ஊன்றி பார்த்து கொண்டிருந்தது. மேஜை மீது எண்ணெய் விளக்கு இருந்தது. அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது, டேவிட் கூட அதை பற்றி சொல்லியிருக்கிறாரே. புஷ்பராஜ் விளக்கு இருந்த இடத்தை பார்த்தார். நல்ல வேளையாக அது அங்கேயே இருந்தது. விளக்கை நெருங்கி டார்ச் லைட்டை மேஜை மீது வைத்துவிட்டு லைட்டரின் உதவியால் அந்த எண்ணெய் விளக்கை கொளுத்தினார். புகைப்படிந்திருந்த சிம்மினியின் வழியாக வெளிச்சம் வெளியேற திணறிக் கொண்டிருந்தது. அது அப்படியே எரியட்டும் என்று விட்டுவிட்டார். அறைக்குள் மங்கிய வெளிச்சம் பரவியது. புஷ்பராஜ் புகைப்படத்தின் மேற்புறம் பார்த்தார். அதற்குள் எலி மறைந்து விட்டிருந்தது. அத்துடன் துரையின் புகைப்படத்தில் பழையபடி கண்கள் உயிர் பெற்றன. ஜன்னல் வழியாக நில ஒளி உள்ளே பாய்ந்து கொண்டிருந்தது. மணி 12 மேல் ஆகியிருந்தது. அந்த கட்டடத்தை ஒரு தடவை சோதித்து விடுவது என்று நினைத்தார். விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு உட்புறம் இருந்த முதல் அறையின் கதவை திறந்து நுழைந்தார். அது படுக்கை அறை. அதன் நடுவில் பிரம்மாண்டமான கட்டில் ஒன்று கிடந்தது. அருகில் ஒரு டீப்பாய். சுவர் அலமாரி பூட்டப்பட்ட நிலையில் இருந்தது. புஷ்பராஜ் அலமாரியை திறந்தார். சிலந்திகள் ஏகத்துக்கும் வலைப்பின்னி ஓர் ஆலையை அமைத்திருந்தன. அதற்குள் வெளிநாட்டு மது வகைகளின் காலி பாட்டில்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. எல்லாம் ஒரு நூற்றாண்டுக்கு முற்பட்டவை. துரை ஒரு சரியான குடிகாரர் என்பதற்கு அவை சாட்சியாக இருந்தன. அந்த அறையிலிருந்து மற்றொரு அறைக்குள் நுழைய கதவு ஒன்று இருந்தது. அதுவும் பூட்டப்பட்டிருந்தது. அதை திறந்தால் என்ன என்று யோசித்தவர் தாமதிக்காமல் திறந்தார். அந்த அறை மிகவும் ஒடுக்கமாக இருந்தது. 6x6 என்ற அளவிலான சதுர அறை. அதன் பிறகு கதவுகள் எதுவும் இல்லை. படுக்கை அறையை ஒட்டி இப்படியோர் அறை எதற்காக கட்டப்பட்டிருக்கும் என்று யோசித்தார். துரையின் மோசமான நடவடிக்கைகளுக்கு உதவத்தக்க வகையில் அந்த படுக்கை அறையும் சின்ன அறையும் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்தார். எப்பொழுது வேண்டுமானாலும் தனது படுக்கை அறைக்குள் நுழையக்கூடிய அளவு உரிமை உள்ளவர்களிடமிருந்து தான் கொண்டு வந்திருக்கும் புதிய பெண்களை மறைத்து வைக்க அந்த அறை பயன்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் துரையை பற்றி உலவும் கதைகள் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும்.
படுக்கை அறையிலிருந்து அவர் மறுபடியும் வரவேற்பு ஹாலுக்கு வந்தார். அவர் டார்ச் லைட் சுவிட்சை அழுத்தினார், ஆனால் அது எரியவில்லை. டார்ச் லைட்டை வெகு நேரமாக அந்த புகைப்படத்தின் மீது எரியவிட்டது ஞாபகம் வந்தது. கையில் லைட் இல்லாமல் போவது நல்லதல்ல. எனவே அன்றைய இரவை அங்கேயே கழிப்பதென்று தீர்மானித்தார். மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தவரின் கண்ணிமைகள் தானாக மூடிக்கொண்டன. காரணமற்ற களைப்பு அவரை ஆட்கொண்டது. சோஃபாவில் படுத்து கொண்டார். தான் ஒருவேளை இங்கே தங்கிவிடலாம் என்று சொல்லி இருந்திருந்தால் கதிர் தன்னை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டார். விளக்கில் இருந்த திரி படிப்படியாக வெளிச்சம் குறைந்து கடைசியில் அணைந்து போனது. அறைக்குள் இருள் பரவினாலும் ஜன்னல் வழியாக வந்த நிலா வெளிச்சம் எதிர்புற சுவரில் மோதி சன்னமான பிரதிபலிப்பை நிகழ்த்தி கொண்டிருந்தது. எனினும் பழைய சுவராக இருந்ததால் அந்த அறைக்குள் இருப்பவற்றை பார்க்க அந்த வெளிச்சம் போதுமானதாக இல்லை. புஷ்பராஜ் கண்களை மூடினார். உணர்வுகள் உறக்கத்திற்குள் ஒடுங்கிய வேளை ஏதோ மோசமான கனவு கண்டதைப் போல் சட்டென்று விழித்தார். கண்ணை சுழற்றி நான்கு புறமும் பார்த்தார். கண்ணாடி ஜன்னலில் ஒரு நிழல். அது பெண் உருவம் போல தெரிந்தது. டேவிட் குறிப்பிட்ட சம்பவத்துடன் அந்த நிழலுக்கு தொடர்பிருப்பதாக அவருக்கு தோன்றியது. அவரும் இப்படித்தான் குறிப்பிட்டார். நிழல் மாதிரி தெரிந்த அந்த உருவம் அசைவற்று நின்று கொண்டிருந்தது. கழுத்து வரை தலைமுடியை வெட்டிவிட்டிருந்த அந்த உருவம் ஃப்ராக் அணிந்திருந்தது. மெலிதான காற்றில் அதன் தலைமுடி ஆடிக்கொண்டிருந்தது. ஆவிகளுக்கு வடிவம் இருக்கிறதா என்ன? புஷ்பராஜ் யோசித்தார். மேலை நாடுகளில் இப்படிப்பட்ட ஆவிகளை பற்றி விவாதிக்கும் ஆதாரபூர்வமான புத்தகங்கள் ஏராளமாக உள்ளன. சிலவற்றை அவரும் படித்திருந்தார். கண்களுக்கு தெரியாத ஆவிகளை குறித்து ஆராய்ச்சி செய்யும் நிறுவனங்கள் கூட அங்கு உண்டு. உலகத்தில் ஆவிகளின் மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் மேலை நாட்டுக்காரர்கள்தான் என்பதை அவர்களது புத்தகங்களே வெளிப்படுத்துகின்றன. அந்த பெண்ணுருவம் அங்கேயே அசைவற்றி நின்று கொண்டிருந்தது. புஷ்பராஜ் சோஃபாவிலிருந்து எழுந்திருக்காமல் படுத்த நிலையிலேயே கிடந்தார். யார் இவள்? அவர் யோசித்தார். ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த பங்களாவில், அதுவும் ஊரார் பேய்கள் உலவும் வீடு என்று குறிப்பிடும் இடத்தில் நள்ளிரவு நேரத்தில் தனியாக வந்து நிற்க வேண்டுமானால் அவள் சாதாரணமான பெண்ணாக இருக்க முடியாது. எது வந்தாலும் சரி என்று நினைத்தவராக பாக்கெட்டில் இருந்த ரிவால்வரை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி நகரத் தொடங்கினார். அந்த நொடியிலேயே அந்த உருவம் சட்டென்று மறைந்தது. துப்பாக்கி தன் கையில் இருப்பதை அவள் பார்த்திருப்பாள், அதனால்தான் பயந்து ஓடியிருப்பாள் என்று நினைத்தார். அப்படியானால் வந்தவள் மனித பெண் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மறுபடியும் அவள் வந்தால் கூட நேருக்கு நேர் மோதுவதற்கு பயப்பட வேண்டியதில்லை. சற்று எச்சரிக்கையுடன் முயன்றால் அவளிடமிருந்து ஏதாவது ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் முடியும் என்று நினைத்தார். அவ்வளவு விரைவாக அவள் அந்த பங்களா எல்லையை விட்டு போயிருக்க முடியாது என்று நினைத்தவராக வாசல் கதவை நோக்கி விரைந்தார். கதவை திறந்தார். அப்பொழுது அவள் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவள் முகம் தெளிவற்று தெரிந்தது. யார் நீ? துப்பாக்கியை நீட்டிய புஷ்பராஜ் கேட்க அதற்கு பதில் கிடைக்கவில்லை. யார் நீ? வாய் திறந்து பதில் சொல்லலனா? அவர் ஒரு தடவை துப்பாக்கியை ஆட்டி காட்டினார். அதே நேரம் மேற்புறத்திலிருந்து எதுவோ ஒன்று அவர் கை மீது விழுந்தது. எதிர்பாராத இந்த தாக்குதலால் அவர் கையில் இருந்த துப்பாக்கி எங்கோ போய் விழுந்தது. தன் கையின் மீது விழுந்தது என்ன என்று தெரிந்து கொள்ளும் பொருட்டு பார்த்தார். ஜன்னலுக்கு அருகே சென்று வெளியேறும் பொழுது அது இன்னதென்று அவருக்கு புரிந்தது. ஜால்வெந்துரையின் புகைப்படத்திற்கு நேராக தன்னை குரூரமாக பார்த்து கொண்டிருந்த எலிதான் அது. சட்டென்று அவருக்குள் ஒரு நிம்மதியற்ற தன்மை பரவியது. இதுவரை அவரது வாழ்க்கையில்
இப்படியோர் அனுபவம் ஏற்பட்டதில்லை. ஓர் எலி கை மீது விழுந்ததும் கையில் இருந்த துப்பாக்கி எங்கோ போய் விழுவதா? அது மட்டுமல்ல, எவ்வளவு துல்லியமான நேரத்தில் எலி தன் கை மீது வந்து விழுந்தது. அவளை சுட்டுவிடுவோம் என்று மிரட்டிய அதே கணத்தில் சொல்லி வைத்ததைப் போல் எலி பொத்தென்று விழுந்தது. அப்படியானால் அவளுக்கும் அந்த எலிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா? புஷ்பராஜ் யோசித்தார். அதே நேரம் தனது துப்பாக்கி எங்கே விழுந்திருக்கிறது என்று தேடி பார்க்க முயன்றார். தேடாதீங்க, வந்த விருந்தாளி அதை எடுத்துட்டு போயிட்டார். வெளிபுறத்திலிருந்து அவள் குரல் கேட்டது. கண்ணாடி துண்டுகள் தெரித்து விழுவது போல் அவளிடம் இருந்து வார்த்தைகள் வெளிவந்தன. நல்ல வேடிக்கை, எலி துப்பாக்கியை எடுத்துட்டு போகுமா? அவர் குரல் லாவகமாக இருந்தது. அந்த எலி ரொம்பவும் மோசமானது. மனுஷங்களையே கூட அது இழுத்துட்டு போயிருக்குது. அது எவ்வளவு பேரை கொன்னிருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவள் கேட்டாள். அதெல்லாம் கிடக்கட்டும், நீ யாரு முதல்ல அதை சொல். புஷ்பராஜ் சற்றும் கலங்காதவராக கேட்க, என்ன உங்களுக்கு தெரியாது, இன்னார்னு சொன்னா மட்டும் என்ன பிரயோஜனம்? அவள் கேட்க, உள்ளே வா. வேண்டாம், நான் இங்கே நின்னுக்கிறேன். ஏன் பயமா இருக்கா? நான் யாருக்கு பயப்படணும்? என் பயம் எல்லாம் அன்னைக்கே தீந்து போச்சு. என்னைக்கு? அன்னைக்கு ராத்திரியோட. புரியலை. உங்களுக்கு அது ஒருபோதும் புரியாது. புரிஞ்சுக்கதா வந்திருக்கேன். இல்லைனா இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்துல நான் படுத்து தூங்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் போவீங்க. ஆமாம். உங்களுக்கு என்ன தெரியணும்? ஜால்வின் துறையை பற்றி. இன்னுமா அவரை புரிஞ்சிக்க முடியலை? தோல்வியை ஒத்துக்கிறேன். உங்களோட துப்பாக்கி உங்ககிட்ட இருந்து கை நழுவுனதை நேரடியாக பார்த்தீங்க. அவர் பலத்தை தெரிஞ்சுக்க இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? அவள் வாய்விட்டு சிரித்தாள். சிரித்து கொண்டே பின்னோக்கி நகர்ந்தவள் கட்டடத்தை ஒட்டி தொங்கிக் கொண்டிருக்கும் கொடிகளுக்குள் மறையவும் செய்தாள். அவள் சிரிப்பு அப்பொழுதும் அந்த பகுதியில் எதிரொலித்து கொண்டிருப்பதாக அவருக்கு தோன்றியது. புஷ்பராஜ் லைட்டரை எரிய வைத்தார். அதன் வெளிச்சத்தில் தன்னுடைய துப்பாக்கியை கண்டுபிடிக்க முயன்றார். அவர் காலடியிலேயே துப்பாக்கி விழுந்து கிடந்தது. அதை கையில் எடுத்தவர் வெளியே ஓடி வந்தார். ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் மீண்டும் வரவேற்பு ஹாலுக்கே வந்து சேர்ந்தார். அந்த எலி தன் கையில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்ட விஷயம் இப்பொழுதும் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம். இருப்பினும் அது அவ்வளவு துல்லியமாக தன் கை மீது விழுந்தது. அது ஏற்கனவே புகைப்படத்தின் மேலிருந்து தன்னை ஊன்றி கவனித்தது. இதன் பின்னணியில் ஏதேனும் இருக்குமோ? அந்த பங்களா மீண்டும் அமைதியில் ஆழ்ந்தது. பயம் ஏற்படுத்தக்கூடிய அமைதி. இருப்பினும் புஷ்பராஜ் அதற்குள் இருக்க தீர்மானித்தார். அந்த கிராமத்தில் இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் மூட நம்பிக்கை மிகுந்தவர்கள். உயிருடன் இருக்கும் பொழுதே மோசமான நடவடிக்கைகள் உள்ள மனிதன் இறந்துவிட்டாலும் அவனது ஆத்மா பூமியிலேயே அலைந்து கொண்டிருக்கும் என்று நம்புகின்றனர். ஜால்வின்துரை குரூரமானவர். அவர் பல பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறார். அவரது ஆவி இப்பொழுதும் பெண்களை வேட்டையாடி கொண்டிருப்பதாக பெரியவர்கள் பழமையாளர்கள் நம்புகின்றனர். அந்த பங்களாவுக்குள் அவரது ஆவி வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் கருதுகின்றனர். புஷ்பராஜ் வரவேற்பு ஹாலிலிருந்து உட்புறமாக நடந்தார். அது ஒரு லைப்ரரி. சுவரையொட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி ஷெல்புகளில் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கண்டபடி சிலந்திகள் வலைப்பின்னியிருந்த அந்த அலமாரிக்குள் என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றன என்று தெரியவில்லை. கண்ணாடி போட்ட அலமாரிகள் அங்கு மூன்று இருந்தன. அறையின் மையத்தில் வட்ட வடிவமான டேபிள் ஒன்றும் அதை சுற்றி ஆறு நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. மேஜை மீது செப்பு உலகத்தாலான இரண்டு மெழுகுவர்த்தி பீடங்கள் இருந்தன. ஒவ்வொரு பீடத்திலும் மூன்று மெழுகுவர்த்திகள் பொருத்தும் வசதி இருந்தது. ஒன்றில் மட்டும் சற்று தடித்த திரி.
சுமார் 4 அங்குல நீளத்துடன் இருந்தது. புஷ்பராஜ் லைட்டரை எரிய விட்டு அதை பற்ற வைத்தார். முதலில் சற்று தயங்கிய திரி பிறகு நிதானமாக நின்று எரிய தொடங்கியது. அறைக்குள் இருந்த இருட்டு சட்டென்று ஓடி அலைமாரிகளின் பின்னால் ஒளிந்து கொண்டது. அறைக்குள் எதுவெல்லாமோ ஓடி ஒளியும் சத்தங்கள் கேட்டன. அவையும் எலிகள்தான், சுண்டெலிகள். அவை கிரிச்சிட்டபடி அலமாரிகளின் பின்னால் துள்ளி பாய்ந்தன. ஆனால் ஓர் எலி கூட அந்த அறையை விட்டு வெளியேற முற்படவில்லை. முதலில் இருந்த ஷெல்ஃபை நெருங்கிய புஷ்பராஜ் அதை திறக்க முயன்றார். துரும்பிடித்த கீல்களால் கதவுகள் திறந்து கொள்ள சிரமப்பட்டன. இருப்பினும் சற்று வலுவாக இழுத்ததும் கதவு திறந்து கொண்டது. அதற்குள் மேற்புற வரிசையில் பிரத்யேகமான புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன. எல்லா புத்தகங்களும் ஒரே விஷயத்தை பற்றி விவாதித்தன. வாழும் ஆவிகள் என்பது முதல் புத்தகம். புஷ்பராஜ் அந்த புத்தகத்தை கையில் எடுத்தார். ஏறத்தாழ 500 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தின் முதுகு பகுதி இச்சு போயிருந்தது. எனவே தாள்கள் கட்டமைப்பிலிருந்து விடுபட்டிருந்தன. ஆவிகளின் இயல்புகள் 2வது புத்தகம். முழுக்க தோளால் பைண்டு செய்யப்பட்ட புத்தகம். புஷ்பராஜ் அதை கையில் எடுத்து அதன் பக்கங்களை புரட்டினார். முதல் பக்கத்திலேயே ஜால்வின் துரையின் கையெழுத்து இருந்தது. இப்படிப்பட்ட புத்தகங்களோடு அவருக்கு அளவு கடந்த ஆர்வம் இருந்தது புஷ்பராஜுக்கு விளங்கியது. அவர் அங்கிருந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அந்த புத்தகத்தை பரிசோதிக்க தீர்மானித்தார். மேஜை மீது ஏராளமாக தூசி படிந்திருந்தது. அவை பெரும்பாலும் மச்சுப்பகுதியிலிருந்து விழுந்த காரை துகள்களாக இருந்தன. சரியான பராமரிப்பு இல்லாததால் கட்டடத்தின் மேற்பரப்பு கால பழமையால் வலுவிழந்து தூளாக கொட்டத் தொடங்கியிருந்தது. நாற்காலிகளிலும் அதே போல் சுண்ணாம்பு காரை படிந்து அவற்றின் குஷன் நிறம் மாறியிருந்தன. மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை பக்கத்தில் தள்ளி வைத்துவிட்டு அந்த புத்தகத்தை புரட்டத் தொடங்கினார். ஒவ்வொரு பக்கத்தையும் எச்சரிக்கையுடன் புரட்டவில்லையானால் தூள் தூளாகிவிடும் என்பதை உணர்ந்தார். அப்படி ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டிக்கொண்டே வந்தபொழுது கசங்கிய தாள் ஒன்று அவர் கண்ணில் பட்டது. 4 மடிக்கப்பட்ட நிறம் மங்கிய ஒரு காகித துண்டு. புஷ்பராஜ் மிகவும் நிதானமாக அந்த தாளை கையில் எடுத்து சேதாரம் இல்லாமல் விரித்தார். கருப்பு நிற மையால் அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதன் கீழ் ஜால்வின் துரையின் கையொப்பம் இருந்தது. புஷ்பராஜ் அந்த காகிதத்தை ஊன்றி கவனித்தார். தெளிவற்ற எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்த அந்த குறிப்பை மிகவும் கஷ்டப்பட்டு வாசித்தார். என் தீர்மானப்படி ஆவிகள் உண்டு. இந்த புத்தகமே அதற்கு ஆதாரம். உயிர்தான் அதற்கு முக்கியமான அடிப்படை. மருத்துவ முறையின் மொத்த சக்திகளையும் பயன்படுத்தினால் கூட உயிரை, அதாவது உடலில் இருந்து பிரிந்து போகிற ஏதோ ஒன்றை மீண்டும் அந்த உடம்புக்குள் புகுத்த முடிவதில்லை. அப்படியானால் அந்த ஏதோ ஒன்றின் ரகசியத்தை இதுவரை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மரணமடைந்து விட்டார் என்று நாம் குறிப்பிடுவது உயிர் உடலிலிருந்து வெளியேறுகிற நிலையைதானே. அப்படி விடுபடும் உயிர் எங்கே போகிறது? அதே போன்றதுதான் அறிவும். அறிவு எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைவதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை இருக்கலாம். இந்த மாறுபட்ட தன்மை எப்படி ஏற்பட்டது? ஓர் ஓவியன், ஒரு பாடகன், ஒரு கவிஞன், இவர்கள் எல்லோரும் மற்றவர்களிலிருந்து மாறுபட்டு போனது எப்படி? இதற்கெல்லாம் பின்னணியில் ஏதேதோ புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றன. என் கருத்துப்படி உயிர் என்ற பொருளுக்கு அழிவில்லை என்று கருதுகிறேன். அதை யாராலும் அழிக்க முடியாது. உடலிலிருந்து விடுபடும் உயிரை, அதை தற்சமயம் நான் ஆத்மா என்று அழைக்கிறேன். அது அந்த சுற்றுப்புறத்திலேயே சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறது. சமீப காலத்தில் இதே போன்று நான் மற்றொன்றை கண்டுபிடித்தேன். மிகவும் ஆச்சரியகரமான ஒரு விஷயம் அது. அது சரிதான் என்றும் நம்புகிறேன்.
என் நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதமாக எத்தனையோ ஆதாரங்கள் உள்ளன. அவற்றின் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். உலகத்தில் உள்ள உயிர் வகைகளிலேயே கட்டளையிடக்கூடியதும் அறிவு மிக்கதுமான உயிர் மனிதன் மட்டும்தான். எந்த வகையான விலங்கையோ உயிரையோ அடக்கியாலும் ஆற்றல் அவனிடம் இருக்கிறது. அவனின் கண்களுக்கு ஒரு பிரத்யேக தன்மை உள்ளது. எவரையும் அவனால் அடிமைப்படுத்த முடியும். அதனால் உடலை விட்டு வெளியேறும் உயிருக்கு மற்ற உயிரினங்களிடமும் ஆதிக்கம் செலுத்த முடியும். மனித உயிர் மரணமடைந்த பிறகு உடலில் இருந்து விடுபடும் ஆவி அல்லது ஆத்மாவுக்கு மற்ற உயிர்களில் புகுந்து கொள்ளும் வல்லமை இருக்கிறது. எந்த உயிர்களிடமும் அதனால் ஆதிக்கம் செலுத்த முடியும். அதனால்தான் பைசாசிக சக்திகள் உள்ள உயிர்களை பற்றி நாம் பேசுகிறோம். ஓநாய், வௌவால், எலி போன்றவற்றையெல்லாம் இப்படிப்பட்ட உயிர்கள்தான். இவற்றின் உடல்களில் ஆவிகளால் சுலபத்தில் புகுந்து கொள்ள முடியும். எனவே மனிதர்கள் மரணமடைந்து விட்டாலும் மற்ற உயிரினங்களில் புகுந்து கொண்டு உயிர் வாழ முடியும் என்று நான் கருதுகிறேன். இப்படிக்கு ஜால்வின் வோக்ஸ். அலங்கோலமான கையெழுத்துடன் அமைந்த கடிதத்தை புஷ்பராஜ் மீண்டும் ஒருமுறை வாசித்து பார்த்தார். பிறகு அந்த புத்தகத்தின் மற்ற பக்கங்களை புரட்டினார். ஆத்மாக்கள் எப்படி மற்ற உயிர்களில் புகுந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி தொடர்ந்து வந்த பகுதிகள் விவரித்தன. அந்த புத்தகத்தை தன்னுடன் எடுத்து செல்ல அவர் விரும்பினார். அந்த இரண்டு புத்தகங்களையும் மெழுகுவர்த்தியின் அருகே வைத்துவிட்டு மீண்டும் அவர் அலமாரியின் அருகே சென்றார். அலமாரிக்குள்ளிருந்த சிலந்தி வலைகளை மற்றொரு புத்தகத்தின் உதவியால் தட்டி சுத்தப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார். அந்த வரிசையில் அது தொடர்பான புத்தகங்களே அதிகமாக இடம்பெற்றிருந்தன. அவற்றில் சில புத்தகங்கள் வரிசையிலிருந்து விலகி முன்புறமாக துருத்தியபடி நின்று கொண்டிருந்தன. இதிலிருந்து ஜால்வின்துரை பொதுவாக இப்படிப்பட்ட புத்தகங்களை தான் வாசிப்பது வழக்கம் என்பது புஷ்பராஜுக்கு விளங்கியது. அவர் ஆவிகளை தேடி ஆராய்பவராக இருந்தார். அவை பற்றி அப்படியொன்று இருந்தால் அதை தேடும் இயல்பு கொண்டவராக இருந்தார். அதே வரிசையில் சற்று முன் தள்ளியிருந்த புத்தகம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அவர் மீண்டும் மேஜை அருகே வந்தார். வந்தவர் திடுக்கிட்டார். தான் காண்பது உண்மையா? மெழுகுவர்த்தியின் அருகே வைத்திருந்த புத்தகங்களின் அருகே சட்டென்று தான் கனவு காண்கிறோமோ என்று கூட நினைத்தார் புஷ்பராஜ். என்ன இது? புஷ்பராஜ் வியப்புடன் மேஜையை பார்த்து கொண்டிருந்தார். எலி கூட்டம் ஒன்று அந்த புத்தகங்களை சூழ்ந்து கடித்து தின்று கொண்டிருந்தது. அதன் ஒவ்வொரு காகிதத்தையும் நிதானமாக உருவி அவை சாவகாசமாக மென்று கொண்டிருந்தன. காகிதங்கள் ஒவ்வொன்றாக எலிகளின் வயிற்றுக்குள் மறைந்து கொண்டிருந்தன. மனிதர்கள் உணவை மென்று விழுங்குவது போலவே அவையும் காகிதங்களை மென்று கொண்டிருந்தன. நடு நடுவே அவை தங்களது பளபளப்பான கண்களை உயர்த்தி புஷ்பராஜை பார்க்கவும் செய்தன. 5 நிமிடங்களுக்குள் அங்கிருந்த புத்தகங்கள் மாயமாக மறைந்தன. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஆச்சரியகரமான முறையில் எலிகளால் ஒதுக்கிவிடப்பட்டிருந்தது. அது ஜால்வின் துரையின் கடிதம். அதற்கு மட்டும் எந்தவிதமான சேதாரமும் ஏற்படவில்லை. அந்த தாளை மட்டும் அங்கேயே போட்டுவிட்டு எலிகள் மேஜை மீதிருந்து தாவி குதித்து மறைந்தன. அந்த காட்சி புஷ்பராஜின் மூளைப்பகுதியில் ஒருபொழுதும் மறையாத திரைப்பட காட்சி போல் பதிந்து கிடந்தது. எப்படிப்பட்ட காட்சி அது? அந்த எலிகள் அவ்வளவு சீக்கிரம் எங்கிருந்து வந்தன? அந்த 2 புத்தகங்களை மட்டும் எலிகள் சாப்பிட காரணம் என்ன? அது மட்டுமா? ஜால்வின் துரையின் கடிதத்தை அவை சாப்பிடாமல் ஒதுக்கிவிட்டு போகவும் செய்திருக்கின்றன. எலி கூட்டம் அங்கிருந்த அலமாரிகளின் பின்புறத்தில் இருந்து சன்னமாக குரல் கொடுத்து கொண்டிருந்தன. தன் கைவசம் இருக்கும் புத்தகங்களை மேற்கொண்டு மேஜை மீது வைப்பதில்லை என்று தீர்மானித்தார். புத்தகத்தை தின்ற எலிகள் மற்ற சாதாரண எலிகள் மாதிரியானவை அல்ல. அவ்வளவு பெரிய புத்தகத்தை அவை எவ்வளவு விரைவில் தின்று தீர்த்தன, மென்று தின்றன. சாதாரணமாக எலிகள் கொறித்து போடுவது வழக்கம்.
ஆனால் இந்த எலிகள் அப்படி இல்லாமல் மனிதர்கள் மாதிரி மென்று தின்றனவே. வியப்புடன் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தவர் மற்றொன்றையும் கவனித்தார். மேற்புறத்திலிருந்து சரவிளக்கு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. பழைய கால விளக்கு அது. அதன் சிம்மினிக்குள் மெழுகுவர்த்திகள் இருந்தன. பித்தளை உலகத்தாலான அந்த விளக்கு பசுமை நிறம் பூண்டு கழிப்பேறி இருந்தது மட்டுமின்றி சிலந்தி வலைகளும் ஏராளமாக படிந்து அந்த விளக்கு பகுதியை மூடியிருந்தன. அவர் அந்த விளக்கையை பார்த்து கொண்டிருந்தார். அது திடீரென்று அசைந்தது. இருபுறமும் ஆடத் தொடங்கியது. கடிகாரத்தின் ஒரு பெண்டுலம் போல் அது அசைந்தாடியது. அந்த விளக்கை அப்படி ஆட்டுவது யார்? அந்த அறைக்குள் காற்று நுழைய எந்த விதமான வழியும் இல்லை. பின் எப்படி அந்த விளக்கு அசைந்தது? விளக்கின் ஆடு விசை நேரத்திற்கு நேரம் வினாடிக்கு வினாடி அதிகரிக்க தொடங்கியது. அதை யாரோ வலுவாக பிடித்து ஆட்டுவது போல் தோன்றியது. விளக்கின் மேற்புறம் இருட்டாக இருக்க கீழ்புறம் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் மையத்தில் இருந்த விளக்கின் மேற்புற தண்டு பகுதியை மறைத்திருந்தது. எனவே விளக்கிலிருந்து மேற்கூரையை ஒட்டியிருந்த பகுதி இருளானதாகவே இருந்தது. மறு வினாடி அவருக்கு ஒரு காட்சி தெரிந்தது. ஓட்டோவின் மேற்புறம் பார்த்த தடித்த எலி. அது தொங்கும் விளக்கின் மேற்புறம் உட்கார்ந்திருந்தது. யார் அந்த விளக்கை ஆட்டுவது? யார் அந்த விளக்கை அசைக்க விரும்புவது? புஷ்பராஜ் பாக்கெட்டில் இருந்து பென் டார்ச்சை வெளியில் எடுத்தார். அந்த எலியை நோக்கி லைட்டை பிடித்து கொண்டு பட்டனை அழுத்தினார். எலியின் கண்கள் வைரக்கற்களை போல் ஜொலித்தன. வெளிச்சத்தை பார்த்த எலி சட்டென்று சங்கிலி வழியாக மேற்புறம் ஏறியது. பிறகு மேற்புற மச்சில் ஊர்ந்து வழவழப்பான சுவர் வழியாக ஓர் உடும்பை போல் இறங்கி ஜன்னலை அடைந்து மறைந்தது. புஷ்பராஜ் மேஜை மீது இருந்த சால்வின்துரையின் கடிதத்தை எடுத்தார். அதை அலமாரியில் இருந்து எடுத்த புத்தகத்துள் வைத்தார். மூட பழக்க வழக்கங்களில் திளைக்கும் அந்த கிராமத்தினரை பொறுத்தவரையில் அங்கு நடந்த சம்பவங்கள் நம்ப முடியாதவைதான். அப்படிப்பட்ட மனிதர்கள் யாராவது இந்த காட்சிகளை காண நேர்ந்தால் நிச்சயம் பயப்படவே செய்வார்கள். இன்னும் குறிப்பாக சொல்வதானால், சால்வின் ஃபோக்ஸ் என்ற கையெழுத்திட்ட கடிதத்தை எலிகள் தொடாததை குறிப்பிடலாம். அதை மட்டும் எலிகள் ஏன் தொடவே இல்லை? அத்துடன் அவருக்குள் மற்றொரு யோசனையும் தோன்றியது. அந்த எலிகள் எதற்காக அந்த புத்தகத்தை தின்று தீர்த்தன? எலிகளுக்கே உரிய பசியினாலா? எதையும் கொறிக்கும் இயல்பினாலா? அப்படியானால் குறிப்பாக அந்த ஒரு தாளை அவை விட்டு வைக்க என்ன காரணம்? சட்டென்று அவர் மனதுள் ஒரு யோசனை பளிச்சிட்டது. ஆனால் எவ்வளவு மூடத்தனமான யோசனை அது! வெளியே சொல்லவே வெட்கப்படும் யோசனையும் கூட. அந்த எலிகள் அந்த புத்தகத்தில் இருக்கிற லட்சியத்தையே சாப்பிட்டு விட்டவையா? அதிலிருந்த கருத்துக்களை விழுங்கு விட்டனவா? ச்சே, என்ன மடத்தனமான சிந்தனை! மணி 2 ஆகியிருந்தது. அவர் கையில் கட்டியிருந்த எலக்ட்ரானிக் வாட்ச் நேரத்தை பளிச்சிட்டது. கதிர் தூங்காமல் தன்னை எதிர்பார்த்து காத்திருப்பாரோ? தனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கும் என்று கவலைப்படுகிறாரோ என்னவோ? எனவே தான் இதுவரை பெற்ற விஷயங்களுடன் புறப்பட வேண்டியதுதான் என்று நினைத்தார். பங்களா அமைதியில் ஆழ்ந்திருந்தது. மரங்கள் கூட அசைவற்றிருந்தன. புஷ்பராஜ் வரண்டாவிற்கு வந்தார். அங்குதான் அந்த இளம்பெண் நின்றிருந்தாள். ஆமாம், அவள் யார்? வரண்டாவிற்கு வந்தவர் சற்று நேரம் நின்றார். அப்பொழுது அவருக்கு மற்றொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. லைப்ரரி அறைக்குள் தான் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்திருக்கிறோம். அது மட்டுமின்றி மறுபடி எடுத்த புத்தகத்தையும் மேஜை மீது வைத்திருக்கிறோம். அதையும் எடுக்க வேண்டும். ஏதோ நினைவில் அதை எடுக்க மறந்து போயிருந்தார். மறுபடியும் அந்த லைப்ரரி அறைக்குள் நுழைவது அவருக்கு அலுப்பான விஷயமாக இருந்தது. இருப்பினும் அந்த புத்தகத்தை அங்கே விட்டு வைப்பது நல்லதல்ல. மெழுகுவர்த்தியும் வீணாக எரிந்து கொண்டிருக்கும். புஷ்பராஜ் மறுபடியும் வரவேற்பு ஆளுக்கு வந்தார். லைப்ரரியை அடைந்தார். மெழுகுவர்த்தி வெளிச்சம் மறைந்து போயிருந்தது. அதே நேரம் அறைக்குள் சன்னமான வெளிச்சம் தெரிந்தது.
கண்ணிமைப்பதற்குள் அதோ அவர் ஒரு காட்சியை கண்டார். கண்மூடி திறப்பதற்குள் அது கண்களில் இருந்து மறைந்து போகவும் செய்தது. ஒருவேளை தனக்கு அப்படி தோன்றியதோ என்னவோ, தான் அவ்வளவு நேரமும் யோசனைகளுடன் போராடி கொண்டிருந்ததால் அப்படி தட்டுப்பட்டதோ. உள்மனதில் பதிவதெல்லாம் சில சமயம் காட்சி போல் தோற்றமளிக்கவும் செய்யும். இப்படி இருப்பினும் தான் ஒரு காட்சியை பார்த்தோம். ஒருவர் தன் பக்கம் முதுகை காட்டிக்கொண்டு நின்றிருந்தார். அவர் பார்வை புத்தகத்தில் பதிந்திருப்பது போல் தோன்றியது. தான் மேஜை மீது வைத்திருந்த புத்தகத்தை வாசிப்பது மாதிரி. ஆமாம், அந்த புத்தகமும் திறந்து கிடந்தது. என்ன இது? ஜால்வின்துரையின் கடிதத்தை அதற்குள் வைத்துவிட்டு அந்த புத்தகத்தை மூடி வைத்தது நன்றாக ஞாபகம் இருந்தது. அது எப்படி திறந்து கொண்டிருக்கும்? புஷ்பராஜ் மொத்தத்தில் குழப்பத்துக்கு ஆளானார்.